ஹாய் கேஸ் வெல்கம் நஷ்கா பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாரம்பரியமான சோள சோறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா. வெள்ளைச்சோளம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஊறி வச்சுருக்கேன். அதே மாதிரி சவப்பு சோளமும் எடுத்து வச்சுருக்கேன். தோல் இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா குருணையாக அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி சவப்பு சோளத்தை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே கிரைண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், இது தனியாக நம்ம மிக்சியில் வச்சுக்கலாம். அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சதை. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகணும் பாருங்கள். இப்போ நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே மிக்சியில் எடுத்து வச்சுருந்தோங்களே தனியாக, அதை நல்லா நம்ம பொடி பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணிவிட்டு நல்லா ஆட் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே கை விடாமல் கிளறுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஆனியனும் தயிரும் சேர்த்து கூலாக குடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த பேரண்டு சட்னியும் இதுவும் சேர்த்து தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பை பை.